Hi friends, welcome to Build SPQ YouTube channel. நம்ம வந்து AutoCAD ல ஒவ்வொரு டூல்ஸா பார்த்துட்டோம். அதுல லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம வந்து draw tools பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா how to use modify tools. அதாவது AutoCAD ல இருக்க modify toolsலாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க இத பத்தி டீடைலா வீடியோல பார்க்கலாம். Friends, நம்ம modify tool பார்த்துட்டோம். அதுல இன்னைக்கு என்ன பாக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் எரேஸ் நான் பார்க்கலாம் சோ எரேஸ்க்கு சிம்பிள் இதான் இந்த சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட்டை எரேஸ் பண்ணனுமோ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கனா போதும் ஆப்ஜெக்ட் எரேஸ் ஆயிடும் அவ்வளவுதான் எரேஸ் அடுத்து இருக்குது எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் நான் பார்க்கலாம் சோ நான் வந்து சும்மா ஒரு பாக்ஸ் ஒன்னு கிரியேட் பண்றேன் இப்போ இத வந்து பிளாக்கா மாத்துறேன் பிளாக்கா மாத்துறதுக்கு b enter நேம் b1 சோ பிக் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் பிக் பண்ணிக்கிறேன் அடுத்து செலக்ட் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன் enter அடுத்து கன்வர்ட் டு பிளாக் ஓகே நான் இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்ட்டா மாறிச்சு மொத்தமா சோ இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கனா போதும் இது வந்து தனித்தனி லைனா மாறி இருக்கும் இதுதான் எக்ஸ்ப்ளோர் அடுத்ததா ஆஃப்செட் ஆஃப்செட் நான் என்னன்னு பார்க்கலாம் சோ நான் வந்து ஒரு லைன் வந்துட்டேன் இப்போ ஆஃப்செட் செலக்ட் பண்ணிட்டேன் இதுக்கு ஷார்ட்கட் வந்து o enter சோ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேக்குது நான் வந்து 20 கொடுத்துக்கிறேன் मेन नमुक वाल वाल ड्रा पड़े यूस अत मॉडिफाई टूल्स इनको टूल्स पाकल ब्रेक ब्रेकना पांग अभी सेलेक्ट पड़ोना इं की ब्रेक अभी டைப் பண்ணும்போது பிரேக் அண்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் வந்துடும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் எது வரைக்கும் வேணாமோ அது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா அது வரைக்கும் பிரேக் ஆகிடும் இப்போ இதை திரும்ப ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் டூல் இருக்கு ஜாயின் அதுக்கும் அதேமாதிரி ஜாயினை டைப் பண்ணிங்கன்னா கமெண்டில் ஜாயின் டூல் வரும் எதெல்லாம் ஜாயின் பண்ணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆயிரும் இப்போ பிரேக் அட் அ பாயிண்ட் அப்படின்னா ஏதாச்சும் ஒரே பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் அந்த பாயிண்டில் இப்போ பிரேக் ஆகிருக்கும் பாருங்கள் இந்த லைன் வந்து ரெண்டு இதாக இருக்கு முன்னாடி ஒரே இந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து ரெண்டு இதாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பிரேக் பார்த்துட்டோம் பிரேக் ஆகிட்ட பாயிண்ட் பார்த்துட்டோம் ஜாயின்ட் பார்த்தோம் அடுத்ததாக ரிவர்ஸ் ரிவர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பைலைன் வரைகிறேன் என்டர் இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் கொடுக்குறேன் இப்போ செலக்ட் பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படியே ஆப்போசிட் சைடாக மாறிடுச்சு தான் ரிவர்ஸ் ஸோ அடுத்து இருக்கிறதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் இப்போதைக்கு இவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அப்படி இல்லைன்னா கீழே என் இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு அதில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முந்தைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்